ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கரியர். இந்த வீடியோவில் ஒரு மூணு ப்ரைவேட் கம்பெனிலேருந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு மூணு ஜாப் ரோலுக்காக ஹயர் பண்ணுறாங்க. என்னென்ன ஜாப் ரோலுக்காக கேட்டிருக்காங்க, அந்த என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணிட்டு வந்துருக்கோம். நீங்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் பண்ணக்கூடிய டெய்லி வேலைத்தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் CSS Corp, அவாசாஃப்ட், இந்துஜா குளோபல் சொல்யூஷன் இந்த மூணு ப்ரைவேட் கம்பெனிலேருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு கம்பெனிலேருந்து அவங்க என்ன ஜாப் ரோலுக்காக ஹயர் பண்ணுறாங்கன்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம். டெலகிராம் குரூப்பில் எல்லா ஜாப் அப்டேட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துருக்கேன். நம்ம குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் பார்த்தீங்கன்னா CSS Corp, இவங்க பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ப்ராசஸுக்காக கேட்டிருக்காங்க. எனி டிகிரி படித்தவங்க ஹயர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. BE அண்ட் BTech இந்த குவாலிஃபிகேஷன் தவிர அதர் டிகிரி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்ட் அவுட்டும் பார்த்தீங்கன்னா 2016, 2017, 2018, 2019 and 2021 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் ஹயர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் கேண்டிடேட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப் ரோலுக்கு குட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டே ஷிஃப்ட் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் பெருங்குளத்தூர், இந்த லொக்கேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. BPO-ல இன்சூரன்ஸ் செக்டார் இந்த ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா CSS Corp-லேருந்து அவங்க கேட்டிருக்க ஜாப் ரிக்குயர்மெண்ட். அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அவாசாஃப்ட், இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரெயினி QA இன்ஜினியர் இந்த ஜாப் ரோலுக்காக கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் ரோலுக்கு அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா எனி டிகிரி படித்தவங்க ஹயர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அரியர் கேண்டிடேட்டும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் மினிமம் 1 year ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் ரோலுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. டீமாக ஒர்க் பண்ணுறதுக்கான எபிலிட்டி கேட்டிருக்காங்க. டெஸ்டிங் டைப்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் இது ரிலேட்டடாக பேசிக் நாலேஜ் கேட்டிருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் ரெக்யூர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இது இந்த செட் ஆஃப் ஸ்கில்ஸ்லாம் இந்த ஜாப் ரோலுக்காக அவங்க கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் ரோலுக்கு அவங்க எவ்வளோ சேலரி ஆஃபர் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு 25,000 ஆஃபர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஜாப் ரோலுக்கு தான் ஹயர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவாசாஃப்ட்லேருந்து அவங்க கேட்டிருக்க ஜாப் ரிக்குயர்மெண்ட். மூணாவது கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்துஜா குளோபல் சொல்யூஷன், இவங்க பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் ப்ராசஸுக்காக கேட்டிருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி முடித்தவங்க ஹயர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாஸ்ட் அவுட்னு பார்த்தீங்கன்னா 2019, 2020 and 2021 பாஸ்ட் அவுட் ஹயர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் கேண்டிடேட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. இமீடியட் ஜாயினர்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே 5 days ஒர்க்கிங் அண்ட் 2 days வீக் ஆஃப் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 40 number ஆஃப் ஓப்பனிங்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சென்னை லொக்கேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்துஜா குளோபல் சொல்யூஷன்லேருந்து அவங்க கேட்டிருக்க ஜாப் ரிக்குயர்மெண்ட். ஸோ இப்போ இந்த மூணு கம்பெனிக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இந்த CSS Corp-க்கு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்டேட்டட் ரெசியூம் ப்ளஸ் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு HR-ஓட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அவாசாஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கில் போய் உங்கள் பர்சனல் டீட்டெயில் லைக் உங்கள் நேம், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கான்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பர் அங்கே உங்கள் ரெசியூம் அட்டாச் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்கள் ப்ரொஃபைல் அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே கால் பேக் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்துஜா குளோபல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வாக் இன் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அட்ரஸில் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்துஜா குளோபல் சொல்யூஷன் 1 இந்தியன்புல்ஸ் பார்க், டவர் B, 12th floor, பிளாட் நம்பர் 14, 3rd Main Road, அம்பத்தூர், சென்னை. இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க வாக் இன் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன மோட் ஆஃப் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா HR ரவுண்ட், ஆன்லைன் ரவுண்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட். இந்த மூணு லெவல் ஆஃப் இன்டர்வியூ ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மூணு லெவலையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மூணு லெவல் ஆஃப் இன்டர்வியூவும் பார்த்தீங்கன்னா 1 day உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வாக் இன் இன்டர்வியூக்கு வரும்போது ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேரி பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்டேட்டட் ரெசியூம், உங்கள் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரியாக கேட்டிருக்காங்க. அண்ட் நீங்கள் வாக்கின் இன்டர்வியூக்கு வரும்போது மாஸ்க் கண்டிப்பாக
வேர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் வாக்கின் இன்டர்வியூ வரும்போது கேரி பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. காண்டாக்ட் நம்பரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணுற டைமிங்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 AM to 5 PM இன் பிட்வீன். இந்த டைமில் மட்டும் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 கம்பெனிலேருந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்த்துருப்போம். அவங்க கேட்டிருக்க ரெக்யூர்மெண்ட்ஸ் உங்கள் ப்ரொஃபைலோட மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.